அடிக்கல் நாட்டப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை எய்ம்ஸுக்கான கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளன. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தலை கருத்தில் கொண்டே கட்டுமான பணிகளை தொடங்கியிருப்பதாக விமர்சனமும் எழுந்துள்ளது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரிக்கான அடிப்படை கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளன. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்காக ஒப்பந்தம் செய்துள்ள L&T நிறுவனம் அதற்கான பணிகளை தற்போது தொடங்கியுள்ளது. 10 தளங்கள், 870 படுக்கை வசதிகளுடன் 222.47 ஏக்கரில் கட்டுமான பணிகள் நடைபெற உள்ளன. அதில் வெளிநோயாளர் பிரிவு, மருத்துவ பிரிவு, தொற்றுநோய் தடுப்பு, 30 படுக்கைகள் கொண்ட ஆயுஷ் தொகுதி, வகுப்பறைகள், விடுதிகளும் இதில் அடங்கும். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என 2015 மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி மதுரை மாவட்டம் தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான இடத்தை தேர்வு செய்து 2018 அறிவிப்பு வெளியானது. அதற்கு அடுத்த ஆண்டே பிரதமர் மோடி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக அடிக்கல் நாட்டினார். அதன்பின் ஜப்பானின் ஜைகா நிறுவனத்துடன் கடன் ஒப்பந்தம் வெளியிடப்பட்டது. அதன்பின் தற்போது கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகளை 33 மாதங்களில் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக எய்ம்ஸ் நிர்வாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் மக்களவைத் தேர்தலில் தமிழக மக்களின் வாக்குகளை குறிவைத்தே பாஜக நாடகமாடுவதாக மதுரை MP சு வெங்கடேசன் குற்றஞ்சாட்டியுள்ளார். ஒரு திட்டத்தினுடைய அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டம் துவக்குவதற்கு இடையில் 5 ஆண்டுகள் உருண்டோடிய ஒரு புதிய வரலாற்றை இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது. பாஜக ஆட்சியில் இந்த செயல் என்பது வெளிப்படையாக நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடத்துகிற ஒரு நாடகம் என்பது நாடறியும். 5 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட திட்டத்தை தற்போது தேர்தலுக்காகவே பாஜக கையில் எடுத்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். 5 வருஷமா இது கட்டப்படாம இருக்கு, இது விரைந்து கட்டித்தரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சோம். அப்ப அவங்க சொன்னாங்க, இது 2024 இறுதியில நாங்க வேலையை தொடங்குவோம், 2028 தான் முடியும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இறுதியில தொடங்குறத கொஞ்சம் முன்னாடியே தொடங்கியிருப்பாங்க போலக்கு, தேர்தல் வருது, நீங்களே யோகம் பண்ணிக்கங்க. மதுரை எய்ம்ஸை தேர்வு செய்த மாணவர்கள் தற்போது ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் பயின்று வரும் நிலையில் அவர்களை மதுரைக்கு மாற்றுவது தொடர்பாக வரும் நிதியாண்டில் முடிவெடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுபாஷ்.